கை சினிமா சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா ஃப்ரீ ஆவே நமக்கு 520 டைமண்ட் நமக்கு இன்னைக்கு ஆஃபர் டிஸ்கவுண்ட்ல டைமண்ட் போனஸ் டிஸ்கவுண்ட் ஈவென்ட் வந்திருக்கு. ஃப்ரீ ஆவே நம்ம க்ளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி 520 டைமண்ட் கொடுத்திருக்காங்க. நமக்கு வர போற நியூ லக்கி ரயல் FF டோக்கன் பண்டல் வேற லெவல் ஓபியா நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட அப்டேட்ட பத்தி பார்க்க போறோம். நமக்கு அப்கமிங்ல என்னென்ன லான்ச் பண்ண போறாங்க, வர போற இன்குபேட்டர் யுவகன் நமக்கு கோபுர எம்பிஃபைட்டி ரிட்டர்ன்ல கொண்டு வர போறாங்க. அதோட அப்டேட்ட பத்தி பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துருங்க. நம்மளுக்கு வர போற நியூ லக்கி ரயில் சும்மா தரமா இருக்க போகுது. ஃப்ரீயாவே நம்ம எமௌண்ட் எல்லாம் கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் கோல்டு ரயில் அப்படிங்கிற ஒரு நியூ லக்கி ரயில் லான்ச் பண்ணிருக்காங்க. 5 எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயா கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி கோல்டு மூலியமா பை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 10 ஸ்பின் 5000 கோல்டு செலவு பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 ஸ்பின் 500 கோல்டு செலவு பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இதை நம்மளுக்கு ஸ்பெஷல் கோல்டு ரயில் ஃப்ரீயா நம்மளுக்கு எமௌண்ட் கொடுக்குறாங்க. வேற லெவல் ஓபி அப்டேட் நம்மளுக்கு வரப்போற நியூ லக்கி ரயில் நம்மளுக்கு தரமா கொடுத்துருக்காங்க. 5000 காயின்ஸ் இருந்தா போதும், கண்டிப்பா ஒரு எமௌண்ட் கிடைக்கும். இல்லைன்னா நம்மளுக்கு குறைஞ்சது ஒரு 50000 காயின்ஸுக்குள்ள 5 எமௌண்ட் ஃப்ரீயா நம்ம எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஸ்பெஷல் கோல்டு ரயில் ஃப்ரீயா நம்மளுக்கு எமௌண்ட் கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லக்கி ரயில் எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பொறுத்த லெவல் வேற லெவல் ஓபியா நம்மளுக்கு ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. அதுல நம்மளுக்கு FF டோக்கன் பண்டல் வேற லெவல்ல இருக்கு. அதோட அப்டேட்டை பத்தி பார்க்கலாம். இதுல நம்மளுக்கு 500 கோல்டு வச்சு நான் பை பண்ணினேன், அதுல நம்மளுக்கு கிடைச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கல. கொஞ்சம் அந்த கோல்டு அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். ஒரு 50000 100000 கோல்டு செலவு பண்ணால் 5 எமௌண்ட்டுமே நம்ம ஃப்ரீயாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாக நம்மளுக்கு கிடைக்கிறதுனால டக்குன்னு கொடுக்க மாட்டேங்காங்க. கொஞ்சம் கோல்டு அதிகமாக செலவு பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கோல்டு அதிகமாக செலவு பண்ணணும் வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் நம்மளுக்கு உடனே கிடைச்சிரும். ஆனால் நம்மளுக்கு ஒரு சூப்பரான லக்கி ரயில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத, இதுவரை நம்மளுக்கு வராத ஒரு லக்கி ரயில் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் ஃப்ரீயாக எமௌண்ட்டு 5 எமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. 5 நம்மளுக்கு ஃப்ரீயாக டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது. சில நேரத்தில் நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, சில நேரத்தில் டைம் விட்டு கொடுத்து வாங்குற மாதிரி இந்த எமௌண்ட் வரும். அதனால இப்போ நம்மளுக்கு லக்கி ரயில் ஃப்ரீயாக கிளைம் பண்ணி எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு டைமண்ட் ஈவெண்ட் வந்திருந்து, நம்ம டைமண்ட் ஈவெண்ட்னாவே டைமண்ட் இல்லாதவங்களுக்கு தான் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். டைமண்ட் எந்த அக்கௌண்ட்ல இல்லையோ அந்த அக்கௌண்ட்டை நான் எடுத்துட்டேன். என்னோட அக்கௌண்ட்ல செகண்ட் அக்கௌண்ட் தேர்ட் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட 4 அக்கௌண்ட் யூஸ் பண்றேன். அதில் 2வது அக்கௌண்ட் எடுத்தேன். இந்த 2வது அக்கௌண்ட்ல நம்மளுக்கு ஆஃபர் எப்பவும் நம்மளுக்கு வருதோ அந்த டைம் நான் யூஸ் பண்ணிக்கிடுவேன். இந்த டைம் நம்மளுக்கு வந்து 0 டைமண்ட்ல இருந்துச்சு, அதனால நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். டைமண்டே இல்லை அப்படின்னா வெறும் 95 ரூபாய்க்கு தராங்க, ஆச்சரியமாக தான் இருக்கு. ஆனால் 95 ரூபாய்க்கு 520 டைமண்ட், அந்த 520 டைமண்ட் நான் இப்போ கிளைம் பண்ண போறேன். இந்த 520 டைமண்ட் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்க போகுது. எப்படி ப்ரோ உங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிப்பீங்க. நீங்களும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கும் 520 டைமண்ட் ஃப்ரீயாகவும் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் கிளைம் பண்ணுறேன் பாருங்க. வெறும் 520 டைமண்ட் நான் ரீடீம் கோடில் வச்சு தான் நான் கிளைம் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு மறக்காம ஒரு ஆப் இருக்கு, ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே ஒரு கேம் விளையாண்டாலே போதும், நீங்க ஒரு கேம் லூடு கேம் விளையாண்டாலே போதும், நீங்க அதில் வின் பண்ணாலும் சரி வின் பண்ணாம இருந்தாலும் சரி ஃப்ரீயா உங்களுக்கு ரீடீம் கோடு 100 ரூபா ரீடீம் கோடு கிடைக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக நம்ம கண்டிப்பா இந்த ஆப் மூலியமா கொடுத்துருக்கோம். கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கிடுங்க, ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை டிலீட் பண்ணிட்டு நம்ம நீங்க டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஒரு கேம் விளையாடுங்க, ஃப்ரீயா ரீடீம் கோடு 100 ரூபாய் கிடைக்கும், கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கிடலாம். சரி ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக இன்னைக்கு வந்திருக்கிற டைமண்ட் ஈவெண்ட் அதில் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியான டைமண்டில் ஒரு 520 டைமண்ட் கிடைச்சிருக்கு. அதே போதும் ஃப்ரீயாக நம்மளுக்கு 520 டைமண்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு நம்மளுடைய செகண்ட் அக்கௌண்ட்ல கிடைச்சிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே, நம்மளுக்கு லெவல் அப் ஷாப் ஈவெண்ட், இந்த லெவல் அப் ஷாப் ஈவெண்ட் நம்ம வருஷத்துக்கு 1 டைம் 2 டைம் வரும். அது வந்து நார்மலாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் ஈவெண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஈவெண்ட்ல கொடுப்பாங்க. இந்த டைம் அதாவது இந்த மந்த்ல நம்மளுக்கு இந்த லெவல் அப் ஷாப் ஈவெண்ட் வரப்போகுது. எலைட் பாஸ் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் இல்லை, உள்ள பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் இல்லை, எல்லாமே டிஸ்கவுண்ட் தர மாட்டேன் ரேட்ல கொடுத்துருக்கானுங்க. 70% டிஸ்கவுண்ட் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லேயே ஃபர்ஸ்ட் லெவலில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், நீங்கள் 3 லெவல் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 3 லெவலில் நம்மளோட லக்கி 90 வந்துச்சுன்னா வெறும் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்டு, ஒரு வவுச்சர் 3 டைமண்டு அந்த மாதிரி எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டிஸ்கவுண்ட் தான் நம்மளுக்கு வரப்போகுது. லெவல் அப் ஷாப் ஈவெண்ட் ரொம்ப கம்மியான டைமண்டில் எடுக்கிற மாதிரி தரமாக கொடுத்துருக்காங்க. லெவல் அப் ஷாப் ஈவெண்ட்டு தரமான ஈவெண்ட்டை நம்மளுக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப கம்மியான டைமண்டில் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்கும் தேவைப்படுற கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, லெஜெண்டரி கன் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, எமௌண்ட்டு பண்டலு இந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பண்டலு கன் பாக்ஸ் வவுச்சர் இந்த 3 தான் நம்மளுக்கு இந்த ஈவெண்ட்டில் ரொம்ப கம்மியான டைமண்டில் எடுக்கிற மாதிரி இருக்கும். வவுச்சர்லாம் கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். லெவல் அப் ஷாப் ஈவெண்ட் வந்தாலே நம்மளுக்கு வவுச்சர்லாம் 10 10 நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஒன்று ஒன்றா சிங்கிளாக கொடுக்குறதுல
10 வவுச்சர் 15 வவுச்சர் இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்மியான டைமண்டில் கிடைக்குது. லெவல் அப் ஷாப் ஈவெண்ட் சும்மா தரமான ஈவெண்ட்டை கொடுத்துருக்காங்க, எல்லாருமே ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறப்பட்ட ஒரு சூப்பரான ஈவெண்ட்டை தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கோல்டு ராயல் எஃப்எஃப் டோக்கன் ரேங்க் டோக்கனு இந்த மாதிரி ரிவார்டு எந்தெந்த பண்டல்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதோட அப்டேட் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ரேங்க் டோக்கனோட ரிவார்டு ரேங்க் டோக்கனோட பண்டல் நம்மளுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சும்மா தரமான பண்டல் கொடுத்துருக்காங்க. அது கூட எஃப்எஃப் டோக்கனில் என்ன பண்டல் வந்திருக்கு அதையும் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்மளுக்கு கோல்டு ராயல் பண்டல் ஃபீமேல் பண்டல் அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் லாஸ்ட் இன்டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓபி பண்டல் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. வரப்போகிற எஃப்எஃப் டோக்கன் பண்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான பண்டல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு பண்டல் தான் நம்மளுக்கு கோல்டு ராயல் எஃப்எஃப் டோக்கனில் நம்மளுக்கு அப்டேட் ஆக போகிற பண்டல். பண்டல் ரெண்டுமே ஒரே சேமாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கன்லையும் நம்மளுக்கு கோல்டு ராயலும் ஒரே பண்டல் தான் வரும். எப்பவும் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டைமும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. பண்டல் ரெண்டுமே வேறு லெவலில் இருக்குது. ஃபீமேல் பண்டல் வரப்போகிற கோல்டு ராயல் இன்னும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம் கோல்டு ராயல்லாம் சேஞ்ச் ஆகுது. அதில் நம்மளுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கன் ரிவார்டில் இந்த பண்டல் கொடுத்துருக்காங்க. பண்டல் வேறு லெவல் ஓபியை கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நம்மளுக்கு ஃபீமேல் பண்டல் கொடுக்குறது கோல்டு ராயலில், ஆனால் நம்மளுக்கு மேல் பண்டல் எஃப்எஃப் டோக்கனில் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு எஃப்எஃப் டோக்கன் அது பக்கம் ரேங்க் டோக்கனில் ஏதாவது ஒரு வெப்பன் நம்மளுக்கு லான்ச் பண்ணுவாங்க. எமௌண்ட்டு கூட ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரேங்க் டோக்கனோட ரிவார்டு வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது நம்மளுக்கு இன்னும் கிளியரான அப்டேட் கிடைக்கல. அப்டேட் கிடைச்ச உடனே உங்களுக்கு அப்டேட்டாக சொல்கிறேன். அது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிங்கப்பூர் மலேசியா எல்லா சர்வருக்குமே ஒரே பண்டல் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. எஃப்எஃப் டோக்கனையும் இதே பண்டல், கோல்டு ராயலையும் இதே பண்டல் கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் மலேசியா எல்லா சர்வருக்கும் இந்த பண்டல் நம்மளுக்கு வந்திருக்கு. பண்டல் எல்லாமே சேமாக தான் கொடுத்துருக்காங்க. எந்த சர்வருக்கும் சேஞ்ச் பண்ணலை. வெயிட்னா சர்வர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க தவிர மற்ற எந்த சர்வருக்குமே சேஞ்ச் ஆகலை. இதே பண்டல் நம்ம எல்லா சர்வருக்கும் கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஓபி பண்டல் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா ரெண்டு பண்டல் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. இதுவரை நம்மளுக்கு இந்த மாதிரி பண்டல் நம்மளுக்கு விட்டதில்ல. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான லெஜெண்டரி பண்டலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு பண்டலாக இருக்குது இந்த பண்டல் நம்மளுக்கு வரப்போகிற எஃப்எஃப் டோக்கனு. சரி ஓகே, நம்மளுக்கு ஃபைனலாக கரீனா ஃப்ரீ ஃபயர்லேருந்து நம்மளுக்கு சர்ப்ரைஸ் ரீடிம் கோட் கொடுக்க போகிறாங்க. நம்மளுக்கு கோபுரா பண்டலும் ரிட்டனில் வரப்போகுது. கோபுரா பண்டல் நம்மளுக்கு வரப்போகிற யூஎகன் அது நம்மளுக்கு வரப்போகிற 24ஆம் தேதி ரிட்டனில் லான்ச் பண்ண போகிறாங்க. கோபுரா MB40 24ஆம் தேதி நம்மளுக்கு வரப்போகுது. அது நம்மளுக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிருச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஓல்டு இங்குபெட்ரு ரொம்ப ரேரான இங்குபெட்ரு அது நம்மளுக்கு ரிட்டனில் கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு ஓபி அப்டேட்டுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். வரப்போகிற 24ஆம் தேதி யூஎகன் கோபுரா MB40 வரப்போகுது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஓல்டு இங்குபெட்ரு அந்த மாதிரி ஐட்டம் நம்மளுக்கு ரிட்டன் லான்ச் பண்ணுவாங்க. முக்கியமான அப்டேட் கேட்டிங்கன்னா வரப்போ நியூ டோக்கன் டவர் ஈவெண்ட் போய ஈவெண்ட்டை முன்னிட்டு நம்மளுக்கு லெஜெண்டரி பண்டல் டோக்கன் டவர் ஈவெண்ட்டில் கொண்டு வர போகிறாங்க. சூப்பரான லெஜெண்டரி பண்டல் ஃப்ரீயாக ரீடிம் கோடு இன்றைக்கி வந்திருக்கு 520 டைமண்டை என்னை மாதிரி ஃப்ரீயாக கிளைம் பண்ணுறதுக்கு மறக்காமல் வின்சோகோல் டேப்லெட் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. ஒரு கேம் விளாண்டாலே போதும், ஃப்ரீ ரீடிம் கோடு கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.